அப்புறம் ஜாபருங்கிற அவர் கேட்கிறாரு, மக்காவில் வேலை செய்பவர்கள் உம்ரா செய்வதற்கு ரூமில் இஹ்ராம் கட்டிவிட்டு, ரூமில் வந்து இஹ்ராம் கட்டிட்டாங்க, இஹ்ராம் கட்டிவிட்டு ஆயிஷா மஸ்ஜித் சென்று விட்டு உம்ரா துவங்க வேண்டுமா இல்லை நேரடியாக உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உம்ரா ஹஜ் இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் இஹ்ராம் கட்டுவதற்குண்டு ஒரு சட்டம் நமக்கு இருக்குது. எப்படி இருக்குது, நம்ம இங்கேருந்து போகிறோம், போகும் பொழுது இஹ்ராம் கட்டுவதுங்கிறது துணிக்கு பேர் இல்லை, அந்த துணியை போட்டுக்கிட்ட பிறகு மனசில் நியத்து பண்ணுறோம்ல, லபைக்கு ஹஜ்ஜன் லபைக்கு உம்ரத்தன்று, அது எங்கே சொல்லணும்னு கேட்டால் ஹரமுக்கு வெளியிலே அதெல்லாம் சொல்லிவிடணும். ஒவ்வொரு ஊருக்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எல்லையை வகுத்திருக்கிறாங்க. மதீனாவாசிகளாக இருந்தால் மதீனாலும் வர்றாங்களா, வந்து துல் ஹுலைஃபான்னு ஒரு இடம் இருக்கும், அதை கடந்து தான் மக்காவுக்கு போக முடியும். துல் ஹுலைஃபாவுக்கு வந்த உடனே நாங்கள் உம்ராவுக்கு ஹராம் கட்டிவிட்டோம், உடைய போட்டுக்கிட்டே வரலாம், வந்தால் கூட அந்த நீயத்தை எப்போ பண்ணணும்னா லப்பைக்க ஹஜ்ஜன் லப்பைக்க உம்ரத்தன் என்று எப்போ சொல்லணும்னு கேட்டால் துல் ஹுலைஃபாங்கிற இடத்துக்கு வந்த உடனே ஹஜ்ஜிக்கு போகிறாங்க லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லணும், உம்ராவுக்கு போகிறாருந்தா லப்பைக்கு உம்ரத்தன் சொல்லணும், ரெண்டையும் சேர்த்து செய்கிறாருந்தா லப்பைக்கு ஹஜ்ஜன் உம்ரத்தன் அப்படின்னு சொல்லணும் என்று. அது ஒரு விஷயம். ஷாம் சிரியாவாசிகளாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்க மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது ஜுஹுபாங்கிற ஒரு இடத்த கடந்து தான் வரணும். அந்த ஜுஹுபா கிட்ட வந்தவொன்னே என்ன செய்யணும், இப்போ மதீனாவை நம்ம ஹரமை நெருங்கிட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வரும்போது என்ன செய்யணும், ஏஹ்ராம் நியத்து லப்பைக்கன்னு சொல்லி அதை செஞ்சுக்கணும். ஏமன் நாட்டவர்கள் ஏமன் வாசிகளாக இருந்தார்களே ஆனால் எலம்லம் எலம்லம்னு ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம்னா ஏமன் ஏமன் வழியாக தான் போவோம், அப்படி போவார்களே ஆனால் எலம்லம்ங்கிற இடத்துக்கு வந்தவொன்னே என்ன செய்யணும், அந்த இடத்துல அவங்க இஹ்ராம் கட்டிக்கணும். ஒளி அகலி நஜீதின் நஜீத் வாசிகளாக இருந்தார்களே ஆனால் கர்ணன் கர்ணுல் மனாஜில் ஒரு இடம் இருக்குது, அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பொகுன்ன லகுன்ன இந்த இடங்களெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கும் இருக்கிறது, ஒளிமண்ணத்தா அலைகின்ன மின்கயிறு அகலிகின்ன மிம்மன்கான யுரீதுல் ஹஜ்ஜ உல் உம்ரா, ஹஜ் உம்ராவை நாடி இந்த வழியாக யாரெல்லாம் வர்றாங்களோ, இந்தியாவிலேருந்து போகிறீங்களா நீங்கள் அந்த அஞ்சு ஊரில் எந்த வழியாக நீங்கள் நுழையிறீங்களோ அந்த வழியாக நுழையும் போது அந்த இளமலம் கிட்ட நிறைய நெருங்கும்போது அதை செய்யுங்க நீங்கள் இளம் கட்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஃபொமன்கான தூணகுன்ன ஃபொமின் அகலி ஹத்தா இன்ன அகல மக்கத்தை எகில் உணமின்கா, அதுக்கு உள்ளே இருக்காங்கன்னு வைங்க, இளமுளமுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, ஜுஹுபாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, கர்ணுல் மனாஜுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, துல்ஹுலைஃபாவுக்கு உள்ளே இருக்கிறாங்க, அப்படி இருப்பவர்களாக இருந்தால் அங்கே இருந்தால் கட்டிக்கிற வேண்டியதான். மக்காவாசிகள் உட்பட மக்காவிலே இஹ்ராம் கட்டிக்கணும். மக்காவை சொந்த ஊராக கொண்டவங்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க மக்காவிலேயே இஹ்ராமை கட்டிக்கிட்டு எல்லாம் செய்யலாம். வெளியிலேருந்து வர்றவங்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும், அந்த ஹரமுக்கு வெளியே அந்த இடத்துல போயிட்டு இஹ்ராம் கட்டிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு இருக்குது. இப்போ இது புகாரில் 1529 ஹதீஸில் இருக்குது. இதில் இப்போ மக்காவை நீங்கள் வேலை செய்கிறக்குறீங்க, வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்காவாசியா இல்லை, நீங்கள் மக்கா வெளியூர்வாசி, மக்காவாசின்னா அந்த குடும்பம் குட்டி புள்ள குட்டியோடு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் மக்காவாசியுடைய சட்டம் உங்களுக்கு வரும். நம்ம வேலைக்கு போன ஆட்கள் எல்லாம் நீங்கள் சாப்பாட்டில் வந்து கசத்து உள்ளாமல் எவ்வளோ நாளைக்கு மக்காவாசி தொல்ல முடியுமா, தொல்ல முடியாது. அந்த மாதிரியான சட்டத்தில் நீங்கள் வந்து பயணிகள் கண்ட்ரோலில் கணக்கில் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரெஸ்ஸு எங்கே வேணாலும் போட்டுக்கிறங்க, போட்டுட்டு இஹ்ராம்ங்கிற நியத்தை எப்படி பண்ணணும்னு கேட்டால் அந்த ஹரமுக்கு வெளியே எந்த பக்கம் வேணாலும் போகணும், ஹரமுக்கு வெளியே உள்ள நாலு பகுதிகளையும் போய் வெளியே போயிட்டு அங்கேருந்து இஹ்ராமை கட்டிட்டு ஹரம் எல்லைக்குள்ளே நுழையணும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் புகாரியில் 1788 ஹதீஸில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி வந்து அந்த மாதவிடாய் வந்ததுனால உம்ரா செய்ய முடியலை, ஹஜ் ரைஸில் காரியங்களாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல்ரஹ்மான்டா ஆயிஷாவுடைய சகோதரர், அவர் ரசூலா கூப்பிட்டு சொல்கிறாங்க, உஹுருஜு பி உக்திக்கல் ஹரம, நீ வந்து உன்னுடைய சகோதரியை கூப்பிட்டுட்டு ஹரமை விட்டு வெளியே போயிட்டு பொல்து இல்லை பி உம்ரத்தின் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டு வா, மக்காவில் தான் இருக்கிறாங்க இங்கே இஹ்ராம் கட்டுன்னு சொல்லாமல் உன் சகோதரி ஆயிஷாவை ஹரமுக்கு வெளியே அழைச்சிக்கிட்டு போய் அங்கே இஹ்ராமோட உள்ளவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள் என்று புகாரியில் 1788 ஹதீஸில் இருக்கிறது. அதனால் நீங்கள் உள்ளூர் வாசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே கட்டிக்கலாம், வெளியூர்லேருந்து போன ஆளுக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உம்ரா செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன அந்த ஹரமுக்கு வெளியே போயிட்டு ஆயிஷா பஸ்ஸுக்கு தான் போகணும்னு கிடையாது, இந்த நாலு பக்கத்தில் எந்த பக்கம் போனாலும் போகலாம், போய் ஹரமுக்கு வெளியே போய்விட்டு
எஹ்ராம் கட்டி கொண்டு என்ன செய்யணும், உள்ளே வரணும். இது குறித்து ஒரு ஆர்டிக்கலும் இருக்குது ஆன்லைன் பிஜேயில், அதை இதில் போட்டு விட்ருவோம் இன்ஷா அல்லாஹ்.